ignore, it shows that you are on control. ஒருத்தவங்களை இக்னோர் பண்ணுறீங்கன்னா, ஒருத்தர் பேசுகிற வார்த்தையை உங்களை கடினப்படுத்துகிற வார்த்தையை உங்களை கஷ்டப்படுத்துறத நீங்கள் இக்னோர் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ வென் யூ வாண்ட் டு இக்னோர் திங்ஸ் அகெயின்ஸ் யூ, யூ ஷுட் நோ வேர் யூ ஆர். ஆண்டவர் உன்னை எங்கே பொசிஷன் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கும் போது தான் இந்த சில்ட்ர பசங்கிட்டலாம் போயிட்டு சண்டை போடுற வேலை நமக்கு இருக்காது. ஆண்டவருடைய சமாதானம் தான் நீ இக்னோர் பண்றதற்கு தேவையான சூப்பர் பவர். இக்னோரிங் இஸ் அ ஃப்ரூட், பீஸ் இஸ் த ரூட். சமாதானம் தான் வேறு. அந்த சமாதானம் நமக்குள்ள இருக்கும் போது தான் இக்னோரிங் அப்படின்ற கனியை நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். யோபுவை பத்தி அவனுடைய நண்பர்கள் பேசும்போது அவனால் அமைதியா இருக்க முடியும், எரிஞ்சி கொட்டுறான் அப்படின்னு. ஆனால் இயேசுவை பற்றி ஒரு ஊரே பொய் சாட்சிகளை வீசுது, ஆனால் இவர் என்ன பண்ணல, எதிர்த்து எதுவுமே பேசலை. ஏன்னா இவருடைய சமாதானம் வந்து இக்னோர் பண்ணுறதுல தான் இருக்கு. நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய தினத்தில் உங்களிடத்தில் நான் பேசுகிற செய்தியின் தலைப்பு, இக்னோரிங் இஸ் அ சூப்பர் பவர். 1 சாமுவேல் 10:27. ஆனாலும் பேலியாளின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். One of my very favorite verses in the Bible and the only favorite character of Saul. Saul nudaiya miga miga arumaiyana enakku pidithamana oru character. Nobody had this. Bible la yaar kittum ipdi solla padala. Ana Saul ku vande oru power irundhuchu. Adu enna adha na ignoring power. Saul ignored them. அது எவ்வளோ பேரோ என்ன அவனை பற்றி பேசினாங்களோ அது எதுவுமே நமக்கு தெரியல. ஆனால் வந்து அந்த அவங்க செஞ்ச ஆக்ஷன்ஸ்லாம் வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஹிம். இவனா நம்மளை ரட்சிக்க போகிறான் அப்படின்னு அவன் காது படவே அவனை பற்றி பேசுகிறாங்க. அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினாங்க. தே ஸ்கோண்ட் ஹிம் அண்ட் ரெஃப்யூஸ்ட் டு பிரிங் கிஃப்ட்ஸ். ஸோ இந்த மெசேஜ் வந்து நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு மிக 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 பிரயோஜனமாக இருக்கும். இஃப் யூ ஹாவ் தி சூப்பர் பவர் ஆஃப் இக்னோரிங், யூ வில் ஹாவ் அ வெரி பீஸ்ஃபுல் லைஃப். ஏன்னா ஃபர்ஸ்ட் திங், வென் யூ ignore, it shows that you are on control. ஒருத்தவங்களை இக்னோர் பண்ணுறீங்கன்னா, ஒருத்தர் பேசுகிற வார்த்தையை உங்களை கடினப்படுத்துகிற வார்த்தையை உங்களை கஷ்டப்படுத்துறத நீங்கள் இக்னோர் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை இக்னோர் பண்ண முடியாமல் அவன் பேசுகிற வார்த்தைகளுக்கும் அவனுடைய குறை சொல்லுதலுக்கும் நீங்கள் இறங்கி போய் உங்களை நீங்கள் இன்டல்ஜ் பண்ணிக்கினீங்கன்னா யூ ஆர் இன் சம்வன்ஸ் கண்ட்ரோல். நீங்கள் வந்து அவனுடைய கண்ட்ரோலில் போயிடுறீங்க. ஏன்னா இக்னோரிங்கான அர்த்தம் என்னன்னா, நாட் பேயிங் அட்டென்ஷன் ஆர் நாட் பாதர்ட், கண்டுக்காம கவனிக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் இக்னோரிங் அப்படின்றதுக்கு அர்த்தம். இப்போ சைக்காலஜிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய மூளை வந்து நெகட்டிவ் திங்ஸுக்கு தான் சீக்கிரமாக அட்டென்ஷன் கொடுக்கும். பாசிட்டிவ் திங்ஸ்க்கு நம்மளுடைய மூளை அட்டென்ஷன் கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா வென் யூ சீ எ நெகட்டிவ் பிஹேவியர் ஆர் வென் யூ ஹியர் சம்திங் நெகட்டிவ், அந்த பிரெயினில் இருக்கிற அந்த ஃப்ளூட்ஸ் மத்தியில் ஏதோ ஒன்று ஒரு நடக்குது. அதனால அது வந்து இட் இஸ் கெய்னிங் மோர் கான்சன்ட்ரேஷன் இன் யுவர் பிரெயின். இப்போ பேரண்டிங்லேயே நம்ம பார்த்தோம்னா, ஒரு குழந்தை எத்தனையோ நல்ல காரியங்களை செய்யும். அந்த நல்ல காரியங்களை செய்யும் போதெல்லாம் அந்த பேரண்ட்ஸ் போயிட்டு வெரி குட், சூப்பராக பண்ணுற அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ண மாட்டான்.
ஏன்னா அவங்களுடைய மண்டையில நல்ல காரியங்கள் போய் சேர்றத விட நெகட்டிவ் காரியங்கள் தான் சீக்கிரம் போய் சேரும். அப்ப அவன் ஏதோ ஒரு காரியம் தப்பா பண்ணிட்டான்னா அதுக்குதான் நம்மளுடைய ஆக்ஷன் உடனே போதே தவிர, அவன் மற்ற நல்ல காரியங்களை செஞ்சிருக்கும் போது நம்ம அவங்களை போய் அப்ரிசியேட் பண்றதோ கங்கிராச்சுலேட் பண்றதோ கிடையாது. தப்பா ஏதாவது செஞ்சிட போய் அடிக்கிறோம், திட்டுறோம், என்னென்னமோ பண்றோம். ஆனா when there is a good behavior of the child, they need attention to your good parenting. So வந்து இக்னோரிங்ல நீங்க இருக்கும் பொழுது இந்த மாதிரி இன்னொன்னு பேரண்டிங்ல என்ன சொல்றானா, ஒரு சைல்டோட ராங் பிஹேவியரை நீங்க எந்த அளவுக்கு போய் கரெக்ட் பண்ணினே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவன் அதை திரும்ப செஞ்சுட்டே தான் இருப்பானாம். அதை எப்போ நீங்க இக்னோர் பண்றீங்களோ த சைல்ட் வில் ஸ்டாப் இவென்ச்சுவலி. அதை நம்ம சொல்ல 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 அகைன் நம்மளோட மூளை எப்படி நெகட்டிவிட்டிக்கு அதிகமாக அட்டென்ஷன் கொடுக்குதோ அதே மாதிரி அந்த சைல்டோட மூளை கூட அந்த நெகட்டிவாக நம்ம போய் சொல்றதோ நம்ம திட்டுறதோ அடிக்கிறதோ அதுக்கு அட்டென்ஷன் அதிகமாக கொடுத்து அவன் அதை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே தான் இருப்பானான். ஸோ வென் தேர் இஸ் இக்னோரிங், அவன் செய்கிற காரியம் தப்பாக இருந்தாலும் அதை இக்னோர் பண்ணும்போது தான் அந்த சைல்டு வந்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இது மாதிரி இக்னோரிங்ல வந்து நிறைய காரியங்கள் இருக்குது. நம்மளுடைய மென்டல் பிரெயினுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம், அதனாலதான் வந்து நம்மளால சில காரியங்கள் எல்லாம் இக்னோர் பண்ணவே முடியல. என்னை பத்தி அப்படி சொல்லியிருக்கான், எப்படி நான் அதை சும்மா விட முடியும், என்ன போய் இப்படி சொல்லிட்டான், எனக்காக இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நம்மளால இக்னோர் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா அந்த நெகட்டிவிட்டி நம்மளுடைய பிரெயின்ல அதிகமான அட்டென்ஷனை எடுத்துக்கிறதுனால. ஸோ இங்க சவுல் கதையில் நம்ம வந்தோம்னா ஹி வாஸ் தி ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல். இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். அது வரைக்கும் ராஜாக்கள் இஸ்ரேவேல கிடையவே கிடையாது, மற்ற தேசத்துலாம் இருந்தாங்க. சவுல் வந்து தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் ராஜா, அவனுக்கு கீழே ஒரு சாம்ராஜ்யமே இருக்கு. ஆனா அந்த சவுல் வந்து ஹி வாஸ் நாட் வெல்கம்ட் பை சம் பீப்புள். அவங்களுக்கு அவன் செஞ்ச ஒரே ஒரு காரியம், அதுதான் வந்து சவுலுடைய சக்சஸோட ஸ்டார்டிங். தாவீது கிட்ட இவன் பிரச்சனை பண்ணி அந்த இடத்துல அவசரப்பட்டு இவன் போயிட்டு பலி செலுத்துறதுக்கு முன்னாடி ஹி வாஸ் எ வெரி சக்சஸ்ஃபுல் கிங். அவன் ஒரு இடத்துலயும் போய் தோக்கவே இல்லை. இங்க வந்து when he was not welcomed, he had the power to ignore them. இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா இந்த மாதிரி நான் ஒரு பொசிஷனுக்கு வரேன், எங்க ஆபீஸ்லயே நான் ஒரு பொசிஷனுக்கு வரேன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து சிலர் பேரு எடுத்துக்கல, சிலர் பேர் வந்து ஏத்துக்கல, அவங்க வந்து ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அப்போ என்ன ஆயிடும், என்னோட டார்கெட்டே வந்து அவங்களை ஏதாவது பண்ணணும், நீ என்ன என்ன பண்ணிட்ட, என்னை பத்தி இப்படி பேசிட்ட அப்படின்னு சொல்லி சிலருக்கு வந்து யாரு தங்களை ஏற்றுக்கொள்ளையோ யார் தங்களை அவமதிக்கிறாங்களோ அவங்களே டார்கெட்டா மாறிடுவாங்க. Which means they don't have the superpower to ignore. They are not in their control. They are in someone else's control. எவனோ ஒருத்தன் பேசுற ஒரு வார்த்தையின் கண்ட்ரோல் கீழே உன்னுடைய ஃபுல் சரீரம் என்ன பண்ணுறது வந்துருது, உன்னால அதை இக்னோர் பண்ணவே முடியல. ஸோ சவுலுக்கு he had the power to ignore him. ஏன்னா he was at a level where cheap talks cannot control him. சாதாரணமா அவன் 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 வந்து ஒரு ஆளே கிடையாது, இவன் வந்து ராஜான்ற பொசிஷன்ல இருக்கான். இவனை பத்தி பேசுறவங்க எல்லாம் அவ்வளவு பெரிய ஆளுங்க கிடையாது. சவுல் ராஜான்ற பொசிஷனை விட்டு இறங்கி இந்த சீப்பா பேசுற அந்த ஆளுக்கு ஈக்குவலா போய் நின்னு சண்டை போட இல்ல, ஏன்னா அவனுடைய லெவல் வேற. சோ வென் யூ வாண்ட் டு இக்னோர் திங்ஸ் அகைன்ஸ்ட் யூ, யூ ஷுட் நோ வேர் யூ ஆர். ஆண்டவர் உன்னை எங்க பொசிஷன் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சுக்கும் போதுதான் இந்த சில்ட்ர பசங்க கிட்ட எல்லாம் போயிட்டு சண்டை போடுற வேலை நமக்கு இருக்காது. அவங்க ஏதோ ஒண்ணு சொல்றாங்க அப்படின்றதுனால நான் கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிற ஸ்தானத்துல இருந்து இறங்கி வந்து அவங்க கூட சண்டை போடணும்ன்ற அவசியம் கிடையவே கிடையாது. சோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அட் த சோசியல் மீடியா டுடே. நீங்க வந்து கவனிச்சீங்கன்னா ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட்டரோ ஆக்டரோ இல்லை வந்து ஏதோ ஒரு பாஸ்டர் பற்றி யாரோ ஒருத்தர் தப்பான போஸ்ட் போட்டாங்கன்னா யூ ஹாவ் த பவர் டு இக்னோர். அதை போஸ்ட்டு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா
ஆயிரம் பேரும் அதை இக்னோர் பண்றதுக்கு பவர் இருந்ததுன்னா அந்த போஸ்ட போட்டவன் அடுத்த போஸ்ட போடவே மாட்டான். நான் இன்னைக்கு சொல்றேன், நோபடி ஹாஸ் த பவர் டு இக்னோர். அதனாலதான் அந்தந்த கமெண்ட் எல்லாம் வந்துனே இருக்கு. ஒருத்தன் ஒரு கமெண்ட் பண்றான், இன்னொருத்தன் அதை எடுத்து இன்னொரு பண்றான். நோபடி ஹாஸ் த பவர் டு இக்னோர். லெட் இட் பி எனி ஒன். சினிமாவில் இருக்கட்டும், இல்ல சர்ச்ல இருக்கட்டும், மினிஸ்ட்ரியில இருக்கட்டும், கிரிக்கெட்டரா இருக்கட்டும், ஃபுட்பால் எதுவா இருக்கட்டும், நீ பேசி பேசி இன்டல்ஜ் ஆகிறதுனால அந்த கமெண்ட்ஸ்ல அவன் யாருன்னு உனக்கு தெரியாது, நீ யாருன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா ரெண்டு பேரோட சமாதானமும் வேற ஏதோ ஒரு காரியத்தினால போயிட்டே இருக்கு. அதுல யாருக்கும் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. பட் இஃப் யூ ஹாவ் த பவர் டு இக்னோர். அது மாதிரி ஒரு ஒருத்தரும் இன்னைக்கு நினைச்சா, இப்போ என்னோட ரீல்ஸ்லயே வந்து ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் ஏதோ வந்துச்சு, நான் வந்து பயந்து ஃபர்ஸ்ட் அதை டெலிட் பண்ணிட்டேன். அடுத்து இன்னொன்று நின்றுச்சு, அதுக்கு நான் கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் ஐ ஹாவ் த பவர் டு இக்னோர். நான் அதை பெருசு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அவனுக்கு ஒரு விசுவாசம் கிடையாது, அவனுக்கு வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்கிற அளவுக்கு அறிவில்லை. அவன்கிட்ட போயிட்டு நான் இதுதான் இது இதுதான் அது இதனால தான் நான் அப்படி பேசினேன் அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. பிகாஸ் ஐ ஹாவ் த சூப்பர் பவர் ஆஃப் இக்னோரிங். What gives the power to ignore? இதுதான் கேள்வி. இது இல்லாததுனால தான் இன்னைக்கு எல்லாரும் போய் தேவையில்லாத எல்லா போஸ்ட்லையும் வீடியோலையும் கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. அது என்ன பவர் அப்படின்னா சமாதானம். ஆண்டவருடைய சமாதானம் தான் நீ இக்னோர் பண்றதற்கு தேவையான சூப்பர் பவர். இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இதே வசனம் எப்படி போட்டிருக்குன்னா, பட் சால் held his peace, ignored them. அப்படிங்கற இடத்துல கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல போட்டிருக்க வசனம், he held his peace. அவன் அவனுடைய சமாதானத்தை காத்து கொண்டான். அப்ப என்ன அர்த்தம்? நீ போய் இன்டல்ஜ் ஆனா, நீ போய் பேச ஆரம்பிச்சனா, நீ போய் சண்டை போட ஆரம்பிச்சனா, உன்னுடைய பீஸ் என்ன ஆகுது? டிஸ்டர்ப் ஆகுது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, I give you my peace. அந்த சமாதானத்துக்கு என்ன பவர் இருக்கு? யோவான் 14:27 வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இக்னோர் பண்றதற்கான சூப்பர் பவர் சமாதானம். அந்த சமாதானம் தேவனிடத்திலிருந்து வந்ததாக இருக்கணும். ஏன்னா தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் எப்படி இருக்கான்? நாட் ஆஸ் த வேர்ல்ட் கிவ்ஸ். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கலன்றார். அப்போ உலகம் கொடுக்கிற சமாதானம் என்னன்னா, ஒருத்த உன்னை பத்தி தவறா பேசிட்டானா, நீ போய் ரிவெஞ்ச் எடுத்து அவனை அசிங்கப்படுத்தி அவனை பத்தி ஒரு போஸ்ட் போட்டு அதை நாலு பேருக்கு ஷேர் பண்ணி அதுக்கப்புறமா சரி அவனும் அசிங்கப்பட்டுட்டான் அப்படின்னு பழி வாங்கினதுக்கு அப்புறமா வர சமாதானம் உலகத்துல இருக்க சமாதானம். ஆனா ஆண்டவருடைய சமாதானம் எப்படின்னா, இட் இஸ் அன்டிஸ்டர்ப்ட் பை நெகட்டிவிட்டி. உன்னை பத்தி என்ன போட்டிருந்தாலும் அதை பார்த்து நீ டிஸ்டர்ப் ஆக கூடாது. ஏன்னா தேவன் உனக்கு வச்சிருக்கிற சமாதானம் அத்தனை வல்லமை உள்ளது. சோ திஸ் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். இக்னோரிங் இஸ் அ ஃப்ரூட், பீஸ் இஸ் த ரூட். சமாதானம் தான் வேறு. அந்த சமாதானம் நமக்குள்ள இருக்கும் போதுதான் இக்னோரிங் அப்படின்ற கனியை நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் சொல்றேன், இதுவும் வந்து ஒரு மனுஷனை பத்தின சைக்கலாஜிக்கல் ரிசர்ச்ல வந்தது தான். பீப்புள் கிவ் மோர் அட்டென்ஷன் அண்ட் ரிமெம்பர் நெகட்டிவ் திங்ஸ் தேன் பாசிட்டிவ்ஸ். தவறான நெகட்டிவ்னா என்ன சொல்றது? தீமையான காரியங்களை தான் ஜனங்கள் என்ன பண்றாங்களா, ஞாபகம் வச்சுக்கிறாங்களா, நன்மைகளை தவிர. எப்படின்னா, ஒருத்தனை வந்து அவனுடைய ஹையர் ஆஃபீஸர் கூப்பிட்டு அவனுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இந்த வருஷம் ஃபுல்லாக நீ எப்படி ஒர்க் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நல்ல காரியங்களெல்லாம் அவனை பற்றி சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு கடைசியில் வந்து ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இதிலெல்லாம் நீ பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை க்ளோஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அனுப்பின உடனே வெளியே இன்னொருத்தன் கேட்குறாங்க, எப்படி இருந்துச்சு உன்னுடைய ரிப்போர்ட், உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னும் போது, அதுக்கு அவன் சொன்னானா, இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நான் இன்னும் இம்ப்ரூவே ஆகலன்னு. ஸோ ஃபர்ஸ்ட்டு அவனுடைய நல்ல காரியங்களை ஃபுல்லாக சொல்லிட்டு கடைசியில் சொன்ன அந்த ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான் அவனுடைய மைண்ட் என்ன பண்ணியிருக்கு, பிடிச்சிருக்கு.
நீ 1000 நல்லது என்ன பத்தி சொல்லலாம், ஒரு கெட்டது சொன்னாலும் அந்த நெகட்டிவிட்டிக்கு தான் பவர் அதிகமா ஹியூமன் மைண்ட்ல. அதை தாண்டி உன்னை அதை இக்னோர் பண்ணோம்னா உனக்கு தேவனுடைய சமாதானம் வேணும். நல்ல சமாதானமான ஒரு டே ஆபீஸ்ல இருந்திருக்கும், நீ வீட்டுக்கு வர வழியில கடைசியில சந்து திரும்பும் போது ஒருத்தன் எவனோ வந்து உன் வண்டியை இடிக்கிற மாதிரி வந்துட்டான். அப்போ நீ வீட்டுக்கு போயிட்டு உன் நாள் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவோம், இதுதான் சொல்லுவேன். ஃபுல் டே உன்னுடைய பாசிட்டிவிட்டிய 1 second ஆஃப் நெகட்டிவ் இன்சிடென்ட் என்ன பண்ணுது, ஸ்பாயில் பண்ணுது. திஸ் இஸ் வாட் ரிசர்ச்சர்ஸ் சே, பிரெயின் ரியாக்ட்ஸ் கிரேட்டர் டு நெகட்டிவிட்டி. பிரெயின் ரிமெம்பர்ஸ் நெகட்டிவிட்டி லாங்கர் தேன் பாசிட்டிவ் திங்ஸ். நம்ம ஸ்கூல்ல எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு நம்மளுக்கு கை தட்டின எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா சேர் நீல் டவுன் போட்டதும் மிஸ் கிட்ட அடி வாங்கினதும் பிரின்சிபல் ரூம்ல போய் நின்னதும் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். தட் இஸ் த ஹியூமன் பிரெயின். அந்த மாதிரி ஒரு பிரெயின் தான், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில தான் அவ்வளவு நெகட்டிவ் எனர்ஜியில சுத்தி தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். பிரெயின் அக்செப்ட்ஸ் நெகட்டிவ் திங்ஸ் ஈஸிலி அஸ் ட்ரூத். இப்போ என்னை பத்தி ஒருத்தன் வீடியோ எடுத்து ஏதோ ஒன்று போட்டுறான்னு வையேன், எங்கேயோ ஒரு வேற தேசத்துல இருக்கிற ஒருத்தன் அதை பார்த்தாலும் அதை உடனே நம்பிடுவோம். எதுவா இருக்கட்டும், இப்ப யார பத்தி என்ன வீடியோ வந்தாலும் அது உண்மையா பொய்யான்றது கிடையாது, நெகட்டிவா நீ ஒரு காரியம் கேட்டனாவே அதுதான் உண்மை அப்படின்ற நம்புற அளவுக்கு தான் ஹியூமன் பிரெயின் இருக்குது. ஹியூமன் பிரெயின் ஒர்க் ஆகுறதே அப்படிதான். சோ திஸ் வில் மேக் யூ இம்மெச்சியூர் அண்ட் ஈகோயிஸ்டிக். இந்த நெகட்டிவா 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 உன்னை சுத்தி இருக்கிற எனர்ஜி எல்லாம் உன்னை வளர்ச்சி இல்லாதவனா ஈகோ பிடிச்சவனா என்ன வைக்கிறோம், மாத்திரும். யார் என்ன சொன்னாலும் அவன் கிட்ட போய் எதிர்த்து பேசி அவனை பத்தி அசிங்கமா பேசி அவனை சபிச்சு அவனை பண்றது இதெல்லாம் ஏன் வருதுன்னா அந்த நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்றதுக்கான சமாதானம் அவனுக்குள்ள இல்ல. ஆண்டவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது, ஏன் சமாதானம் உலகத்தை விட டிஃப்ரெண்ட், அது உலகத்தினால டிஸ்டர்ப் பண்ணப்படவே முடியாது. சோ திஸ் வில் மேக் தெம் இம்மெச்சியூர். ஒன் மேன் ஃபெயில்ட் பேட்லி இன் ஹிஸ் ஜாப். அந்த வேலையில வந்து ஹி குட் நாட் கண்ட்ரோல் ஹிம் வென் அதர்ஸ் ஸ்போக் அகேன்ஸ்ட் ஹிம். அது சாரி, ஒன் மேன் ஃபெயில்டு, அது யாருன்னா ஜாப் கிடையாது, யோபு. அது ஜாப்ன்றத ஜாப்னு படிச்சுட்டேன். இந்த யோபுவை பத்தி என்ன பண்றாங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வந்து அப்பா நீ இதெல்லாம் செஞ்சிட்டதுனாலதான் இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், ஹி குட் நாட் கண்ட்ரோல். அவனுக்கு இருந்த சமாதானத்தை என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு 30 அதிகாரத்துக்கிட்ட பேசி தள்ளுறான். நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், எனக்கு இவ்வளவு நல்லது இருந்துச்சு, நான் இதெல்லாம் செஞ்சேன், நான் அதெல்லாம் செஞ்சேன், எப்படி நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் பேசுற கமெண்ட்ஸ இக்னோர் பண்ற பவர் யோபுவுக்கு இல்ல. யோபுக்குன்னு மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துல நிறைய பேருக்கு இல்ல. Many are failing to do that. உன்னதான் சொல்றாங்க உனக்கு தெரியுது, ஆனா அதை இக்னோர் பண்றதுக்கான சமாதானத்தை ஆண்டவர் உனக்குள்ள வச்சிருக்கிறார். He had pain in his body. Top to bottom, யோபுவுக்கு வலி இருக்குது. அவன் என்ன பண்றான், அவனை டிஃபெண்ட் பண்ணி பேசுறான். ஆனா இன்னொரு ஆள் இருந்தார், ஜீசஸ். He ignored all the talks against him. அதுதான் சமாதானம். யோபுவை பத்தி அவனுடைய நண்பர்கள் பேசும் போது அவனால அமைதியா இருக்க முடியல, எரிஞ்சி கொட்டுறான் அப்படியே. ஆனா இயேசுவை பத்தி ஒரு ஊரே பொய் சாட்சிகளை வீசுது, ஆனா இவர் என்ன பண்ணல, எதிர்த்து எதுவுமே பேசல. ஏன்னா இவருடைய சமாதானம் வந்து இக்னோர் பண்றதுலதான் இருக்கு. He was bleeding from top to bottom. யோபுவுக்கு டாப் டு பாட்டம் வலி, அவனால இக்னோர் பண்ண முடியல. இயேசு டாப் டு பாட்டம் பிளீடிங், ஒரு சொட்டு ரத்தம் இல்ல உடம்புல, ஆனாலும் he had the power to ignore and he expects the same from you. உங்ககிட்ட இருந்தா அவர் எதிர்பார்க்கிறது அது அதுதான் வித்தியாசம். எல்லாரும் போலயும் நம்மளும் போய் எல்லாரும் கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு கமெண்ட்ஸ்ல அசிங்கமா பேசிக்கிட்டு அவனை பத்தின வீடியோ ஷேர் பண்ணிட்டு போனா உலகத்துக்கும் உனக்கும் வித்தியாசமே கிடையாது. You should have the power to ignore. That is what Jesus is expecting from you, because he had false accusation, he had the opportunity to justify himself, he had the opportunity to prove his worth. அந்த இடத்துல இப்ப நான் ஒரு அற்புதம் செஞ்சு காமிக்கிறேன் பாத்தியா, நான் தான் பிதா அப்படின்னு சொல்லி என்ன வேணா பண்ணிருக்கலாம், அவர் எதையுமே செய்யல. ஏன்னா அவங்க சொன்ன எதுவுமே இவர் என்ன பண்ணல, அஃபெக்ட் பண்ணவே இல்லை. அவருடைய சமாதானம் அந்த அளவுக்கு பெரிதா இருந்தது. அந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். இப்போ
லூக்கா 23:10. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள். ஓகே, இப்ப இந்த சீன்ல என்ன நடக்குதுன்னா, அவர் அடிச்சிட்டாங்க. அடிச்சிட்டு they were shouting their accusations. இன்னைக்கு வந்து நம்ம ஒருத்தர் நம்மள ஏதாவது சொன்னா சுருன்னு ஏறுது. உடனே என்ன பண்றோம், நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா வார்த்தையும் பேசி கொட்டி நம்ம சமாதானத்தையும் இழந்து அவங்க சமாதானத்தையும் இழந்து அது அப்படி போகுது. ஆனா ஆண்டவர் அங்க நிற்கும் போது பிரதான ஆசாரியர்களும் மற்ற எல்லாரும் they were continuously accusing Jesus. தொடர்ந்து பேசிட்டே இருந்தாலும், ஆனாலும் அவர் என்ன பண்ணல, இந்த பவர் தான் நம்மளுக்கு வேணும். You will have the peaceful life no one has experienced. பிலாத்து சொல்றான், I find no fault in him. அவன்ல எதுவுமே நான் தப்பே கண்டுபிடிக்கலப்பா, அடிச்சு அனுப்பிச்சிடலாம், யாராவது ஒருத்தர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போதும் they shouted their accusations. அப்போ கூட அவர் என்ன பண்ணல, பண்ணல. அண்ட் இன் ஒன் மோர் ஏரியா, இன்னொரு இடத்துல புயல் காத்து அப்படி அடிக்குது படகுல போயிட்டு இருக்கும் போது சீஷர்கள் எல்லாம் தத்தளிச்சு கதறி சாவு பயத்துல இருக்காங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அங்கேயும், இக்னோர்ட் தி விண்ட். அவருடைய சமாதானத்தை அந்த புயல் என்ன பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. யூ ஷுட் நோ திஸ் வெரி திங், இதை முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, தி டெவில் லைக்ஸ் அட்டென்ஷன். அவன் பண்றதை பார்த்து நீ பயப்படணும், அவன் பண்றதுக்கு நீ ரெஸ்பாண்ட் பண்ணணும். இதுதான் வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் சாதாரண காரியத்தெல்லாம் பபுள் அப் பண்ணி உன்னுடைய அட்டென்ஷனை வாங்கணுன்றதுக்காக அதை டெவலப் பண்ணி உன் கண்ணு முன்னாடி ஓட விட்டுக்கிட்டே இருப்பான், உன் சிந்தனையில போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா நீ சொல்லணும், உலகம் தராத சமாதானத்தை தேவன் எனக்குள்ளாக வச்சிருக்கிறாருன்னு. அவன் எவ்வளவு நெகட்டிவான காரியங்களை பார்த்தாலும் அது உன்னுடைய அட்டென்ஷனை கிராப் பண்ணவே கூடாது. And one more thing, மிக மிக முக்கியமானது, பிசாசை சபிக்கிறதை விட பிசாசுக்கு விரோதமா நான் கட்டுறேன், அடிக்கிறேன், உதைக்கிறேன், ஜபம் பண்றதை விட அவனை இக்னோர் பண்றது தான் பவர்ஃபுல் வெப்பன். பிகாஸ் ஒன்லி தட் ஈ கேனாட் ஹேண்டில், பிகாஸ் ஹி லைக்ஸ் அட்டென்ஷன். அவன் செய்யறதற்கெல்லாம் ஒரு ரெஸ்பான்ஸ் அவன் எதிர்பார்த்து தான் என்ன பண்றான். சரி, ஆண்டவர் நமக்கு கத்து கொடுத்தது அவருடைய பீஸ், அவன் பண்ற எந்த ஒரு காரியத்திலும் அஃபெக்ட் ஆகவே இல்ல. தே ஆல் கேவ் தேர் அட்டென்ஷன் 100% டு வாட் தி டீமன் இஸ் டுயிங். நாகமானா யார் அது, பெரிய ஒரு தூக்குமரம் செஞ்சானே ஆமான் மேல ஃபுல் அட்டென்ஷன் வந்து பிசாசு பயங்கரமா செஞ்சுட்டு இருக்கான். தூக்குமரம் செய்யறான், இப்படி செய்யறான், அப்படி செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் அவன் என்ன பண்ணல, கண்டுக்கவே இல்லை. அது மாத்திரம் இல்ல, நீங்க ஆதி ஆகமத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கேள்வி நான் கேக்குறேன், Did God stop the demon from doing anything bad? ஏதாவது ஒரு இடத்துலயாவது நீங்க சொல்லுங்க, பிசாசு செய்ய வந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார் அப்படின்னு ஒரு இடமும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. அவர் அவனை செய்ய விட்டாரு, அவன் பண்றதெல்லாம் இக்னோர் பண்ணாரு. ஆனா கடைசியில இவர் என்ன பண்ணாரு, ஜெயிச்சார். He did not care about him, he ignored him and never gave any attention. அந்த பவருக்கு நீங்க வந்துடணும். அவனை இக்னோர் பண்ணி நான் சபிக்கிறேன், நான் இதை பண்றேன், அதை பண்றேன், அது கூட இல்லாத அளவுக்கு ஒரு சமாதானத்தின் லெவல் உங்களுக்குள்ளாக வந்துடணும். Eden garden to the garden of Gethsemane, God ignored the devil. ஏதேன்ல பாம்பு மாறி போயிட்டு ஏவாள் கிட்ட பேசும் போது ஆண்டவர் அப்பவே போயிட்டு அந்த பாம்பை நிறுத்தியிருந்தார்னா இன்னைக்கு காரியம் வேற மாதிரி இருந்திருக்கும். பட் ஹீ இக்னோர்ட் ஹிம், ஏன்னா அவருக்கு தெரியும் அவன் என்ன செஞ்சாலும் அதை காட்டிலும் வல்லமையாக செய்ய அவரால முடியும். ஈடன் கார்டன்லயே அவர் இக்னோர் தான் பண்ணார், கெட்செமனே கார்டன்லயே அவர் இக்னோர் தான் பண்ணார். அப்ப எல்லா இடத்துலயும் தேவன் இக்னோர் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம மட்டும் ஏன் போய் போயிட்டு இன்டல்ஜ் பண்ணிக்கணும். அண்ட் ஃபைனலி ஒன் திங் ஜீசஸ் ஆஸ்க்ஸ் அஸ் டு இக்னோர், இந்த ஒரு காரியத்தையும் இக்னோர் பண்ண சொல்றாரு. மத்தேயு 15 இருக்குது, பரிசேயர்களும் சதுசேயர்களும் வந்து
இயேசுவனிடத்திலும் சீஷர்கள் இடத்துலையும் கேள்வி கேட்கிறான். கை கழுவாம சாப்பிட்றாங்க, ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் மாத்துறாங்க, வேற மாதிரி உபதேசம் பண்றாங்க, வேற மாதிரி டீச்சிங்கா இருக்கு, பாவிகள் இடத்துல போய் உட்காடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணாராம், அதை கண்டுக்கவே இல்லை. பதில் சொல்லிட்டு திரும்ப வந்து சீஷர்களுக்கு கேட்கிறாரு. சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே என்ன சொன்னீங்க அவங்க கிட்ட, எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, இத மாதிரி பேசுற ஆளுகளெல்லாம் நீ என்ன பண்ற, இக்னோர் பண்றன்றார். நீ எப்படி இந்த விசுவாசத்தை செய்யலாம், பைபிள் என்ன சொல்லியிருக்குது, நீ நீதிமானா, நீ இப்படி பண்ணலாமா, நீ அதை பண்ணலாமா, நீ இதை பண்ணலாமான்னு உன்னுடைய விசுவாசத்தையும் உன்னுடைய காஸ்பலுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கையும் யாராவது வந்து க்வெஸ்சன் பண்ணி கேள்வி கேட்டாங்கன்னா ஆண்டவர் சொல்ற காரியம் அவங்கள இக்னோர் பண்ணிடுன்னு. ஸோ கெட் யுவர் லெசன் டுடே, த லைஃப் லெசன், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன், இக்னோர் எனி திங் which does not help you grow. நீ வளர்றதுக்கு ஒரு காரியம் உனக்கு உதவி செய்யலனா அதுக்கு நீ அட்டென்ஷன் கொடுக்கவே கொடுக்காத நீ அதை இக்னோர் பண்ணிடு. லெட் இட் பி எனி கான்வர்சேஷன், உங்க வீட்டில் நடக்கிற கான்வர்சேஷனா இருக்கலாம், உன் ஆபீஸ்ல நடக்கிற கான்வர்சேஷனா இருக்கலாம், உன்னை பத்தி வாட்ஸ்அப் குரூப்பா இருக்கலாம், ஃபேஸ்புக் குரூப்பாக இருக்கலாம், உன் போஸ்ட்டுக்கு வந்த கமெண்ட்டாக இருக்கலாம், என்ன காரியம் இருந்தாலும் ஹோல்ட் யுவர் பீஸ் அண்ட் எக்ஸ்போஸ் த சூப்பர் பவர் ஆஃப் இக்னோரிங். அந்த இக்னோரிங்ன்ற சூப்பர் பவருக்கு காரணமாக இருக்கிற தேவ சமாதானம் நிச்சயமாக உங்கள் இருதயத்தில் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. வித்தவுட் ஹிம் கிவிங் அஸ் சம்திங் ஹி கெனாட் ஆஸ்க் அஸ் டு டூ சம்திங். அவர் ஒரு காரியத்தை உங்ககிட்ட கொடுக்காம இதை செய்யணும் அவர் சொல்ல முடியாது. அவர் நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறார் அவர் சமாதானத்தை. அதனாலதான் சொல்றாரு, உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அதனால வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இக்னோரிங். என்ன காரியம் இருந்தாலும் சரி, யார் என்ன பேசினாலும் சரி, இப்பவோ எப்பவோ பெரிய ஆளோ சின்னாலோ உங்க சமாதானத்தை இழக்காமல் அதை அந்த சிச்சுவேஷனை இக்னோர் பண்ணி கடந்து போக கர்த்தர் உங்களை உதவி செய்வாராக. God bless you.